கியூட்டா இருக்கு, ஒயிட் கலர்ல அழகா. இப்போ வந்து நம்ம கறியை பார்க்க போறோம். முயலை வெட்டி விட்டார்கள் கைஸ். இது பாருங்க, நம்ம முயலோட கண்ணு நல்லா வந்துட்டு ப்ரோ. முயலோட ஹார்ட்டு நல்லா இருக்கிற எல்லாம் பார்க்கறதுக்கு. ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து பாலாஜி NGB. இன்னைக்கு வந்து நம்ம மாட்டுப்பொங்கல் ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா முயல் கறி சாப்பிட போகிறோம். அதை வாங்குறதே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணைக்கு வந்திருக்கோம். முயல் வந்து செம்மழகாக இருக்குது, அதெல்லாம் வந்து காட்டுறோம் வந்துருவாங்க. இப்போ வந்து உள்ளே இருக்க எல்லா முயலும் போய் பார்ப்போம். அப்படியே நிறைய முயல் வச்சுருக்கேன், குட்டி குட்டியாக இருக்குது, பெருசாகவும் இருக்குது. இன்னும் க்யூட்டாக இருக்க போகிறாச்சு. கறி பண்ணலாம், பயமாக இருக்குது. பொங்கல் செலிப்ரேஷன்ல வந்து இன்னைக்கு நம்ம வந்து முயல் கறி சாப்பிட போறோம். முயலை வெட்டி விட்டார்கள். கண்ணு ரெட் கலர்ல இருக்கு ப்ரோ. உன்னை வெட்ட மாட்டேன் இன்னைக்கு, பயப்படாத, சாப்பிடு. அம்மா சின்னதா இருக்கு, முடி மட்டும் தான் புசு புசுன்னு. ஏய் பிடிக்கிறான் அவன், சாப்பிடு சாப்பிடு. இந்தா இந்தா இது வெளியே இருக்கு, வா இரு இரு இரு. இந்த குட்டியா இருக்கு ரொம்ப. இது 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 காட்டு, இந்த பா காட்டு. இது மீடியம் பெருசு. இந்த கிரே போடுறா சூப்பரா இருக்கு. இந்த கிரே அழகா இருக்கு. இந்த போய் இரு மாடா, இங்க இலையை போடு. நீ இலையை போடு, போடு போடு. ஒயிட் கலர் இரு ப்ரோ, இரு ப்ரோ, நீ இரு ப்ரோ, இருடா 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 இருடா. ஐயோ பூனை மாதிரி இருக்கு, சூப்பரா. லைட்டாக தான் வச்சுங்க, செம்ம க்யூட்டா. அது கண்ணு வர எப்படி உட்காந்துருக்கு, இதே மூக்கு வர மூச்சு வாங்குது. இப்போ நகை வர இந்த சின்ன காலாக இருந்தாலும் நகை பெருசாக இருக்கு, பேய் நகை மாதிரி வச்சிருக்கேன் பையன். இப்போ இன்னும் ஒரு ஒரு மாதம் கழிச்சு வந்து பார்த்தா பெருசாகிட்டு மழை சாப்பிடலாம். செம்ம கியூட்டா இருக்கு, அதாவது எலி மாதிரி இருக்குல்ல. ஒரு பேரு சாஃப்டாக இருக்குது அடி. இதுனால புதுசா இருக்கு, அம்மா சமோசா குட்டி போடுமா. விட்டுறா சைஸ் வரைய வச்சுருக்கேன், குட்டி பெருசு, அதோட கொஞ்சம் பெருசு, இருக்க இருக்க போக போக பெருசு. அதை காட்டுறேன். இப்போ வந்து நம்ம கறியை பார்க்க போடுவாங்க. போதுண்ணா போதும்ல, போதுண்ணா போதுண்ணா. இந்த கலர்ல இருக்கு, அது இதில் வளர்க்குறதுக்கண்ணா, இதெல்லாம் இது வளர்க்குறது இல்லை, சாப்பிட சாப்பிட்றதுக்கு இல்லைண்ணா. வெளியே கை போட்டுருக்கேன் பாருறா, இது நல்லா இருக்கிற இதெல்லாம் பார்க்கறதுக்கு. எவ்வளோ நல்லா பண்ணுறீங்க இதெல்லாம், 10 வருஷமா இருக்கா? விளம்பரம் எவ்வளவு பெருசா இருக்கு, 2 கிலோ போம்பளை ஆளு இவனேப்பா. நாய் கலர்ல இருக்கா பரா, சரி நாய் போய். இப்ப நம்ம செய்ய போறோம் இல்ல, இது ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுமா, அதனால அது எப்படி சொன்னா வந்து விக்கிறதுக்கோசம் சொல்றோம். அந்த அளவுக்கு போட்டால் தான் ஆட்டுக்கறி சைஸ் தான் நல்லா கறி வந்து ஆடாக இருக்கும், நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது வந்து நெப்பு மாறும் பல்லு கரும் கண்ணு நிரம்ப கடையிலாம் அதுமாரி தான். சரிண்ணா, நாங்கள் போய் இப்போ நம்ம செய்யலாம். காய்ஸ், இப்போ வந்து நம்ம க்ரில் ரெடி பண்ணுறதுக்கான ஃபயர் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். வேறு லெவலில் சமைக்க போகிறோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 ஆயிடுச்சு, இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணிக்கிறானுங்க. இதுக்கு வேறு பிளான் வேறு, காலையில் 2 மணிலேருந்து போட்டுக்கிறானுங்க. இல்லை இல்லை, நேரத்துலேருந்தே வேறு. எப்போ வரீங்க எப்போ வரீங்க கேட்டு கடைசியில் வாங்கி செய்யறதுக்குள்ளே மணி வந்து பார்த்தீங்கன்னா 6 ஆயிடுச்சு. கேம்ப் ஃபயர் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிறானு க்ரில்லுக்கு, சின்ன க்ரில்லு. அதாவது முயலுக்கு எவ்வளோ பெரிய அடுப்பு ப்ரோ. இது வந்து கோல் ஆகணும் ப்ரோ, அப்போ தான் ப்ரோ நல்லா வந்து அந்த தணலில் இதுவாகும். 8 கிட்ட ஆகுமா? அப்போ நாளைக்கு தான் செய்வோமா? அப்போ மசாலா வந்து மிக்ஸ் பண்ணிட்டுருக்காப்புல நம்ம வாங்கி வச்ச முயல் நாய்க்குட்டி மாதிரி கிட்ட பார்க்குறதுக்கு. வந்து ஹோம் மேட் மசாலா நைட்டு வந்து செஞ்சு செம்மையாக சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு பிடி சொல்லுங்க ப்ரோ, எல்லாம்
சொல்லு ப்ரோ, இன்னைக்கு ஒரு பொடி சொல்றான். ஒரு பொடி அருமையா இருக்கு ப்ரோ, ரத்தம் மாதிரி இருக்கு நைட்டை பாக்குறதுக்கு. ஏன் இந்த கொசுவோட வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அனிகமா மசாலா மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம முயல. ஆளு சும்மா புசு புசுன்னு இருந்தாப்புல, பார்த்தா வயிறும் இல்ல ஒண்ணுமே காணும். மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 1.5 கிலோ வாங்குறதுக்கு 1 கிலோ தான் வரும் அப்பல. அவ்வளவு இருக்கு. அவங்களே சொன்னாங்க 2 கிலோ வாங்கினா தான் 1.5 கிலோ வரும், பாதிக்கு பாதி வந்து வேஸ்டா போடு அப்படின்னு சொன்னாப்புல. அதுக்கேத மாதிரி தான் இருக்குது, வயிறு எல்லாம் மெலிசா இருக்கு. எங்க பத்த போகுது நம்மளுக்கு? என்ன கோபி, ஆளுக்கு ஒரு வாய் வச்சா சரியா பண்ண முடியல. டேஸ்ட் தான் பண்ண போறோமா. ஆமா, 600 ரூபாய் இது. கோழி விட விலை அதிகமா இருக்கு. இப்ப வந்து நம்ம முயல் பார்பிக்யூ பண்ணதுக்காக அந்த மெஷில வச்சிரோம். இப்போ எப்படி ஆகிட்டோம் டிக்கிட்டா குடுறோம். கங்கு நல்லா ரெடி ஆயிடுச்சுரா. இங்க பாரு, இந்த பக்கம் சமயம் தெரிஞ்சுரா. இதுல வேற அரபாட்டில் கிருஷ்ணன் காலி போனாடு போல உனக்கு. டேய் இல்ல ப்ரோ, ஐடி கம்பெனி அவ்வளவுதான் நம்மளுக்கு. கங்கு இருந்தாலே போதும்ல. கங்குனா அதை கீழே இருக்கு. இப்போ வந்து ஒரு 1 hour வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரக்கட்டை எரிஞ்சு கங்கு ஆயிடுச்சு ஃபுல்லாகவே. இப்போ வந்து நம்ம அத்திமேல் வந்து உள்ள வைக்க போகிறோம். அத்திமேலுக்கு மேக்கப் போட்டு கிரில் கம்பியில் வந்து கட்டி வச்சிருக்கோம். அவரை ஃபுல்லாக மேரினேட் ஆயிடுச்சு. ஒரு 1 hour ஆகிட்ருக்கோம்ல, 1 hour வந்து இப்போ அது வந்து மேரினேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்னடா கங்கா இருக்கணும், ஃபயராகவே இருக்கு. வச்சிருங்கோல் அத்திம்பேல், கொசுக்கடி இல்லாமல் தூங்குங்க அத்திம்பேல். சத்தியமாக தீஞ்சிடும், நடுவில் தான் வேண்டாது. குச்சி ஏற்றுருங்க, தீஞ்சிடும். கொஞ்சம் மேல பார்த்த நாய் மாதிரி இந்த கங்குலே அப்படியே சுட்ட சுட்ட வேக வச்சு சாப்பிடும் போது எப்படி இப்படி இருக்கும், அருமையா இருக்கும். கோபி நல்லா பக போடுறியே. இது லெக்கு, இது வயிறு, இது நெஞ்சு. காய்ஸ் இப்போ வந்து நம்ம தலை வந்து தனியாக வாங்கிட்டு வந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா மசாலா போடுறதுக்கு கழுவி வச்சிடணும். இப்போ தான் க்ரில்லு வந்து இங்கே பயங்கரமாக க்ரில்லாக பார்பிக்யூவா இது. லைட்டாக நடுவில் கருகிட்டு இருக்கு. ஆனால் அது மசாலா தான், வேறு ஒன்றும் இல்லை. சைடுலாம் பார்த்தீங்கன்னா சும்மா தரமாக வெந்துட்டு இருக்கு. இப்போ தான் ஒரு மணி நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கங்குலே வந்துட்டுருக்காப்புல. காய்ஸ் இது பாருங்கள், நம்ம முயலோட கண்ணு தலையை வந்து கூறு போட்டு வச்சுருக்கோம். அடுத்து வந்து இதை க்ரில் பண்ண போகிறோம். அத்திம்பேல் தூங்கலை, அத்திம்பேல் செத்துட்டார். காத்துட்டு இருக்காங்க அதுக்காக தானே காத்துக்கிறோம். அன்பாக்சிங் வீடியோ கைஸ், அன்பாக்சிங் பார்பிக்யூ கைஸ். ஆஹா, எப்படி வந்திருக்கான் பாருறான் பையன், நல்லா மீன் மாதிரி இருக்கானடி. ஹார்ட் வந்துருக்கு தெரியல வெளிய, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்போ அது கிட்னியோ ஹார்ட்டோ சேர்த்து உள்ள வச்சு பதிச்சிட்டான். ப்ரோ அப்படியே எத்தலாம் ப்ரோ, புடிங்கலாம் ப்ரோ, புடி 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 புடி, தூக்கு 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 தூக்கு, அவ்வளவு தூக்கு தூக்கு. பேஷண்ட படுக்குவீங்க அத்திம்பேல், எப்படி இருந்தா நீங்க, எவ்வளவு கியூட்டா இருந்த நீங்க, இப்படி ஆயிட்டீங்களே. நடுவில் விட்டு போடு போடு வந்துருக்கு. ஒரு கிலோ தான் வந்திருக்கும். முயல் காய்ஸ் வந்து இப்ப சிக்கன் சிக்கன் வந்து போறா. அது பண்ணடா முயல் பார்பிக்யூ சாப்பிட்டு இருக்கோம். நல்ல செம்ம வெந்திருக்கு, மசாலா வந்து செம்ம காரமா இருக்கு. வேற எப்படி இருக்கு, காரமா இருக்கு, நல்லாவும் இருக்கு. இருக்கிற இடமே தெரியாத பண்றோம். எனக்கு பாருங்க மேலே மசாலாலாம் எப்படி உள்ள வகையில் இறங்கி நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. அதுவும் செம்மையாக
நாக்கில் எச்ச ஊறுது பார்க்கும் போது ஆடா மாதிரி கொஞ்சம் எட்டு ஆடா இருக்கு போதும் போது காஞ்சி போச்சுற மாதிரி பாருங்க உள்ள கூட மசாலா போட்டுட்டு இப்படி செம்மையா வந்துட்டு சிக்கன் மாதிரி இருக்கு லைட்டாக பார்க்கறதுக்கு ஆனால் காடை மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருக்கு லைட்டாக பாருங்க ஈரல் ஈரல் சரி லிவர் நல்லா வந்துருக்கூடாது ஈரல் பாருங்க ஸ்மெல் கூட வரல இந்த துணியை உள்ளே வச்சு நாங்கள் வந்து இது பண்ணியிருந்தோம் அதே பயங்கரமாக வந்துட்டு இருக்கு உள்ளே இதில் மசாலா நல்லா இருக்கு இதோட இதோட ஹார்ட் ட்ரை பண்ணு இது வந்து மயிலோட ஹார்ட் இப்போ வந்து இது என் நண்பன் எனக்கு அப்படி சாப்பிடுவான் சாப்பிட்றா குழும இருக்குடா நான் ரைட் எடுத்துக்கிறேன் நீ லெஃப்ட் எடுத்துக்கிறேன் ஹார்ட் சாப்பிட போகிறேன் இதுதான் மயிலோட ஹார்ட் குட்டியாக இருக்கும் ஆ இது சாப்பிட ஏற்றது நீங்களும் வீட்டில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்க நேரம் நல்ல வீடியோ பார்த்து செஞ்சு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் எப்படி இந்த முயல எலும்பை மட்டும் விட்டு கறி எல்லாம் உருவிட்டு இருக்கானுங்க மொத்தமாக சேர்த்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு டே பைத்தியமே இப்போ வந்து கிளீனிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்போ தான் அத்தாட்டி வீட்டில் சேர்ப்பாங்க அப்படின்னு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நிறைய வரப்போகுது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் வந்து ஆலில் போட்டுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விட்டு மறக்காமல் லைக் பண்ண போட்டுருங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு பார்க்குறேன்